வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான ஒரு 6 பங்குகளை பார்க்க போகிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக சப்போர்ட் உள்ள பங்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேல நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம், எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். யாரும் இந்த பங்குகளை வாங்குங்க விற்கிறீங்க அப்படின்னு நோக்கம் கிடையாது. சரி, வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக ஒரு லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படின்னா 7,557 ப்ராஃபிட். ஸோ இதுக்கு எவ்வளோ நம்ம கேபிட்டல் அமௌண்ட் வச்சு பண்ணோம் அப்படின்னா வெறும் 25,000 வச்சு தாங்க பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 30% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் இருக்குது. என்ன பண்ணோம்னா சூர்யா டே இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா நம்ம 7,857 நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தோம். ஸோ இதுக்கு எவ்வளோ என்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 எண்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அவங்க தெரியும் ஒரு ஸ்மால் அதாவது ப்ரைவேட் பேங்க் மாதிரி, ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதோட இம்பாக்டை வச்சு இன்றைக்கி நம்ம பை பண்ணோம். நல்ல சிக்னல் அண்ட் வே ஃபார்ம் அண்ட் பார்த்திங்கன்னா நியூஸ் ப்ரிடிக்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இன்ட்ராடேல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய நேம் ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கால்னால் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க. செல்ஃபோன் ஆனால் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். யார் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு நோக்கம் கிடையாது. எகே நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே உங்களோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த மணியாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு யார்ட்டும் கடன் வாங்கியோ இல்லை வீட்டு எக்ஸ்பென்சிக்குள்ள போட்டுட்டு ஸோ அடுத்த மாதத்துக்குள்ள நம்ம ப்ராஃபிட் இருக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மார்க்கெட் ரொம்ப ரிஸ்க். ஸோ எப்போவுமே உங்கள் ப்ராஃபிட்டில் வர்றது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எகைன் ஒரு டைம் சொல்கிறேன், லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 100 மேலே பாசிட்டிவாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 100 நெகட்டிவாக ட்ரேடே, அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் வந்தாங்க ஈவினிங் ஒரு 2:00 மேலே. ஸோ இந்தோட இம்பாக்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மார்க்கெட் ரொம்ப ஒரு பாதிக்கிற நிலமை இருந்துச்சு. பட் லாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் நல்ல ரெக்கவரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஆசியன் மார்க்கெட் நிக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 321 பாசிட்டிவ். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் பார்த்திங்கன்னா 206 நெகட்டிவாக தான் இருக்காங்க. தைவானும் பார்த்திங்கன்னா 120 நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ யூரோப் மார்க்கெட்லாம் பார்த்திங்கனா மெயினாக பார்த்திங்கன்னா டாக்ஸ் பாருங்கள் 43 பாசிட்டிவாக தான் இருக்காங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ். சிஎஸ்சி ஃப்ரெஞ்சு மார்க்கெட் 4 பாசிட்டிவ். இங்கிலாந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா 35.65 நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் மெயினாக நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 124 இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் ட்ரேட் இருக்காங்க. டவு ஜான்ஸ் 138 எஸ்என்பி 500 பார்த்திங்கன்னா 30 இருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா எகைன் ஒரு 100-120 பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் என்ன ஸ்டாக்னா சூரியோதய ஸ்மாலுங்க, 185.25 இருக்குங்க, 10.91% நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10% வரையும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டான் கூட்டம் சொல்ல அந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட்டுங்க. ப்ரீஸோட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ 1,667 வேலையில் சொன்னால் 14,794. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் எவ்வளோ வாழ்ந்துருக்காங்க. பேசுவலி 10 ரூபா, பிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 1.23. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளிவிட்டானா ஓன் இஸ் ஒன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. புக் வேலி 149.22. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85% மேலே புக் வேலி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் 18.27, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஏனாக 2,183% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 10.14, செக்டர் பி 24.43. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கள் இருக்காங்க. பிபி 1.25. ஸோ சூரியோதய ஸ்மால் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட்டு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக். எகெயின் இந்த ஸ்டாக் நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா எல்லாக்கி எக்யூப்மெண்ட்ஸு, 653.35 11% இவங்களும் நீங்கள் ப்ராஃபிட் கொடுத்துருங்க. ஒரு எக்யூப்மெண்ட் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட்டு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 400 சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% ப்ராஃபிட் கொடுத்துருங்க. அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேள்வி 20,705 வேலையில் பார்த்தீங்கன்னா 33,320. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டில் ஹை வால்யூம் இருக்காங்க. 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 298,692. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் தான். ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பிடபிள்யூ 0.42. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளிவிட்டானாலும் மெயினாக அவங்களோட ஒன் இஸ் ஒன் பக்கம் வச்சு தான் இருக்காங்க. புக் வழி 43.27. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. டிவிடன் 0.03% நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் மட்டும் பாருங்கள், 12.80, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஏன்னா கம்பேர் பண்ணும்போதும் 48.17% நல்ல ப்ராஃபிட் தான். பி ரேஷியோ 51, செக்டா பி பார்த்திங்கன்னா 63.78. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கள், பிபி 15.10. ஸோ எல்லாக்கி எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல சப்போர்ட்டு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாக் நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ஆன் மொபைல் குளோபலுங்க 84 ரூபா 10 பைசா ரேட் இருக்குங்க. 9.58% நல்ல ப்ராஃபிட் கொடுங்க. ஆன் மொபைல் குளோபல் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் 893 கோடி, வேல்யூ லக்ஸ்னா 4865, 20 டேஸ் மூவிங் ஆச்சுன்னா 14,31,697. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் லெவல்ஸ் வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, பிடபிள்யூ 1.53. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நெஃப்டி 50 தள்ளிவிட்டாங்க, ஓனிஸ் ஓன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் இருக்காங்க. புக் கோடி 61 ரூபா 65 பைசாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்ல ஒரு புக்கோட வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் 1.29, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஏனுக்கு போக 1.57% நல்ல ப்ராஃபிட் இருக்காங்க. பிஇ ரேஷியோ 65.19, செக்டாப் 88.91. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பயங்கள் தான். பிபி பார்த்திங்கன்னா 1.37. ஸோ ஆன் மொபைல் குளோபல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் சப்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாக் நம்ம ஒன்மெண்ட் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா குஜ் அம் எக்ஸ்போர்ட்டுங்க. 180 ரூபா 45 பைசா இருக்குங்க. 7.03% நல்லா ப்ராஃபிட் இருக்குங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஃபுட் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ ஃபுட் செக்டர் ஸ்டாக்கு எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு ஹை டிமாண்ட் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு. ஏன்னா எல்லாருமே நம்ம ஓடுறது பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு தான். ஸோ அந்த ஒரு ஃபுட் செக்டர் ஸ்டாக்கு எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். இவங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டல் நல்ல சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் கேப்டிஸ் பார்த்தீங்கன்னா 8,276 கோடி, வேலை லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 15,480. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் லெவல்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. 20 டேஸ் மூவிங் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 13,54,323ங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வலி 1 ரூபா, பிடபிள்யூ 1.09. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தள்ளிவிட்டாங்க, ஓனிஸ் ஓன் இம்பாக்ட் வச்சு டெடாயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வலி 56 ரூபா 17 பைசா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வலி பார்த்தீங்கன்னா 35% இருக்காங்க. அண்ட் டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.39% நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 7.06, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த இரானேக்கு அப்புறமா 60% டவுன் டவுன் தான் போயிருக்காங்க. பிஇ ரேஷியோ 25.56, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 53.25. ஸோ பிஇ ரேஷியோ கொஞ்சம் ஹையாக தான் இருக்காங்க. அடுத்து பிபி பார்த்திங்கன்னா 3.22. ஸோ குஜ் அம் எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட், நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாக் நம்ம ஒன்மெண்ட் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா சிஇஎஸ்சிங்க. 137 ரூபா 95 பைசா இருக்காங்க. 6.66% நல்லா ப்ராஃபிட் இருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிற்காலத்தில் நல்ல ஹை டிமாண்ட் இருக்கும். மார்க்கெட் கேப் 18,246 கோடி, வேலை லாஸ்னா 23,269. 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 50,57,981. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் லெவல்ஸ் வால்யூம் இருக்காங்க. புக் வலி 82 ரூபா 30 பைசா இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வலி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புக் வலி தான் வச்சிருக்காங்க. ஒரு 65% மேலே இருக்காங்க. ஃபேஸ் வலி 1 ரூபா, பிடபிள்யூ 1.38. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும்னா டிவிடன்ங்க. 3.27% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுங்க. ஏர்னிங் பர் ஷேர் 10.63, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த இடம்போது 5.68% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ 12.95, செக்டாப் 25.98. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால், பிபி 1.68. சிஇஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல சப்போர்ட், நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாக் நம்ம ஒன் மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-20% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.